கருமா முகிலுருவன் கனலுருவன் புனலுருவன் பெருமாள் வரையுருவன் பிறவுருவு எல்லாம் அவனென திருவரங்க திருப்பதியிலே ஸ்ரீரங்கநாதனாய் எழுந்திரலியிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தின் ராப்பத்து உற்சவத்தின் நான்காம் நாள் சிறப்பு காட்சிகளை கண்டுகொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய திமையோர் தலைவன் ஈரேழு உலகங்களின் இறைவன் அடியார்க்கு அபயமளிக்கும் பரந்தாமன் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதனின் ராப்பத்து உற்சவத்தின் நான்காம் நாளில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியின் நான்காம் பத்தினை கேட்டருள ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் திருமாமணி மண்டபம் எழுந்தருளிய வைபவத்தின் சிறப்பு தொகுப்பினை புதியுகம் தொலைக்காட்சியின் வழி கண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பேரருள் தந்த தேவா குறை ஒன்றுமில்லை. முந்தைய தொகுப்பில் அரங்கனிடம் நாம் காட்ட வேண்டியது பக்தி, அரங்கனிடம் கொல்ல வேண்டியது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த பக்தியையும் நம்பிக்கையும் அருள்பவன் அந்த ஸ்ரீரங்கநாதன் தான். அந்த பக்தியையும் நம்பிக்கையும் அருள அந்த ஸ்ரீரங்கநாதனிடமே பிரார்த்திப்போம் என்று சொன்னோம். எப்படி பிரார்த்திப்பது? இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலிலே எதற்குமே நேரம் கிடைக்கவில்லையே, பிரார்த்தனைக்கு ஏது நேரம்? சரி, ஏதோ கொஞ்ச நேரம் ஒதுக்கி விடுகிறேன், ஆனால் எப்படி வழிபடுவது? தினமும் நான் பூஜை செய்ய வேண்டுமா? இல்லை, வீட்டில் ஏதாவது ஹோமம் வளர்க்கணுமா? இவையெல்லாம் எனக்கு மிகவும் கஷ்டமான விஷயமாச்சு. வேறு ஏதாவது சுலபமான வழி இருக்கின்றதா? சுலபமான வழி வேண்டும் என்றால் அதற்கும் அந்த அரங்க பெருமான் தான் பாகவதத்தில் வழிகாட்டியுள்ளார். தியானன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் ஸ்வாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீத்ய கேசவம் என்று பாகவதத்தில் பெருமான் பேசுகின்றார். கிருதயுகத்திலே யுக தர்மம் பகவானை அடைவதற்கு தியானம் செய்ய வேண்டுமா? எத்தனை நாள் தியானம்? ஓராண்டு ஈராண்டு அல்ல, சில சமயங்களில் ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆன கதைகள் நமக்கு தெரியும். சரி, அடுத்த யுகமாம் த்ரேதா யுகத்தில் என்ன செய்ய வேண்டும்? யாக யஜ்ஞங்கள் செய்ய வேண்டுமா? அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் என்று பலவிதமான யாகங்களை செய்ய வேண்டும். சாதாரண மனிதர்களால் அந்த யாகங்கள் முடியுமா? சரி, அடுத்து துவாபர யுகத்துக்கு வருவோம் என்றால் அதில் பகவானை அவனுடைய நாமங்களை அவனுடைய அவனுக்கு புகழ் செய்கின்ற அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். ஒருவரை புகழ்ந்து மகிழ்விப்பது என்பது எத்தனை கடினமான காரியம்! அவ்வளவு எளிதில் புகழ்ச்சிக்கு மயங்குபவனா கேசவன்? ஆனால் இவையெல்லாம் இந்த கலியுகத்தில் சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியமல்ல. தியானம் செய்ய முடியாது, யாக யஜ்யம் செய்வதற்கு நம்மளிடம் உடல் பலமும் பொருள் பலமும் இல்லை. அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றால் நமக்கு அந்த அருகதை இல்லை. அப்பா, எப்படி அந்த பெருமானை நாம் அடைவது? பகவான் மிக அருமையான ஒரு வழி சொல்கின்றார். மூன்று யுகங்களிலும் செய்த விஷயங்களினுடைய பலன் இந்த யுகத்திலே ஸ்ரீமத் நாராயணனின் நாமத்தை சொல்வதன் மூலமே கிடைத்து விடுமாம். யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீத்தே கேசவம். இந்த நாமத்தின் சிறப்பு என்ன? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை
ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கம்ப நாட்டாழ்வார் ரொம்ப அழகா ராமனுடைய நாம வைபவத்தை சொல்கின்றார். என்ன செய்யுமா, இப்பிறவிக்கு மட்டுமல்ல எப்பிறவியிலிருந்தும் விடுவிக்கின்ற மருந்து ராமனுடைய நாமம் என்று ராம வைபவத்தின் பெருமையை சொல்லுகின்றார். இந்த ஸ்ரீராமனின் குலதெய்வம், ராமனின் குலத்தோர்கள் வழிபட்ட தெய்வம் ஸ்ரீரங்கநாதன் இங்கே அரங்கத்திலே ரங்கராஜனாக பள்ளி கொண்டுள்ளான். அவனது நாமத்தை ரங்கா 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 என்று ஜபித்து நாமும் இந்த கலியுகத்தில் அடைந்த ஜென்மம் கடைத்தேற திடமும் ஜபித்து உய்யுவோம். ரங்கா ரங்கா ரங்கா. குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கம்பநாட்டாழ்வாரின் உம்மைசால் உலகுக்கு எல்லாம் என்ற பாசுரத்திற்கும், நம்மாழ்வாரின் உயர்வர உயர்நலம் உடையவன் என்ற பாசுரத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இரண்டு பாசுரங்களும் சொல்லுகின்ற காட்டுகின்ற வழி ஒன்றுதான். என்ன தெரியுமா, மீண்டும் ஒரு முறை கம்பனின் பாசுரத்தை பார்ப்போம். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கம்பநாட்டாழ்வார் வாலி ராமனின் அம்பு பட்டு விழுந்து கிடக்கும் பொழுது இந்த பாசுரத்தை வைக்கின்றார். அதில் கடைசி வரியை பாருங்கள். ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்கின்றார். என்ன அர்த்தம், வாலி அம்பினால் வதைப்பட்டு உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்றார். அப்ப கண்கள் சரியாக பார்க்க முடியாது, காதுகள் அடைபட்டு கிடக்கும். இந்த சூழலில் அவனுக்கு ராம நாமம் அவன் கண்களுக்கு தெரிய வேண்டும். பொதுவா என்ன சொல்லியிருக்கணும், அம்பை எடுத்து பார்த்தான் என்று சொல்வதற்கு பதிலாக கண்களில் தெரிய கண்டான் என்றான். ஏன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் ராமனே வாலிக்கு அருள்வதற்காக அவனுடைய அந்திம காலத்தில் அந்த ராமன் என்னும் நாமத்தை தெரியப்படுத்தினான் என்பதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட தத்துவார்த்தம். இதைத்தான் திருவாய் மொழியினுடைய முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்கின்றார். நமக்கெல்லாம்
உயர்வர உயர் நலமான பக்தியை அருளக்கூடியவன் யார் என்றால் அயர்வரும் அமரர்களுடைய அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணன் தான் அருள வேண்டும். அவன் அருளினால்தான் அவன் நாமம் நம் காதுகளில் கேட்கும், நம் கண்களுக்கு தெரியும் என்று மிகவும் அழகாக எல்லாவற்றிற்கும் அவன் துணை வேண்டும் என்று நம்மாழ்வார் தனது பாசுரத்தில் சாதிக்கின்றார். மீண்டும் ஒரு முறை அந்த பாசுரத்தை சேவிப்போம். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழியன் மனனே. ஆழ்வார்கள் பாதங்களே சரணம். நின்று வணங்கிட பல்லாண்டு பாடிடும் கோஷ்டி எங்கே, பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. கைத்தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே, ரங்கராஜனவன் கைத்தலம் பற்றிய ரங்கநாயகியின் சந்நிதியே, அந்த ரங்கம் தன்னில் அந்த ரங்கன் வாழ என்றும் அருள் செய்யும் ஸ்ரீநிதியே. வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. குலத்தில் உதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா உந்தன். ஆயர் குலத்தில் உதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி, தையலே கேளடி உந்தன் பையனை போலவே, தையலே கேளடி பையனை போலவே, இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை, வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை. தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்தில் உதித்த மாயங்கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா. கொஞ்சது கண்ணன் காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான்,
காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொடுங்க முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தார் வானவரெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ வானவரெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ நீலவண்ண கண்ணன் இவன் நர்த்தனம் ஆடினான் நீலவண்ண கண்ணன் இவன் நர்த்தனம் ஆடினான் தாயே யசோத உந்தன் ஆயர்குலத்தில் உதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி யசோதா பாலனின்று தாவி அணைத்தேன் அணைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயினில் முத்தமிட்டாண்டி பாலனின்று தாவி அணைத்தேன் அணைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயினில் முத்தமிட்டாண்டி பாலநல்லடி உன் மகன் ஜாலமாக செய்வதெல்லாம் பாலநல்லடி உன் மகன் ஜாலமாக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொன்னால் நாணம் மிக ஆகுதடி இன்றைய தினம் அரையர் சுவாமிகள் அபிநயம் காட்டி வியாக்யானம் செய்தருளிய ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் என்ற பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய தொகுப்பிலிருந்து விடைபெறுவோம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறு கூறதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே ஆழ்வார்கள் பாதங்களே சரணம் ஆச்சாரியன் பாதங்களே சரணம் அரங்கன் பாதங்களே சரணம்